உங்களுக்கு மிஸ்டர் பீஸ் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்க ஜிம்மி டொனால்சன் அப்படிங்கிற யூடியூபர் பத்தி நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு தேதியில யூடியூப்ல அதிகமா சேலரி வரங்க யூடியூபர்னா அது மிஸ்டர் பீஸ் தான். மிஸ்டர் பீஸோட யூடியூப் இன்கம் 400 கோடி கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மிஸ்டர் பீஸ் அவருக்கு படிப்பு ஒழுங்கா வரலன்னு தன்னோட 13 வயசுல காலேஜை குட் பண்ணிட்டு ஒரு கேமரா யூடியூப் சேனல் ஜெர்னி ஸ்டார்ட் பண்றாரு. ஆரம்ப காலத்துல எல்லா யூடியூபர்ஸ் மாதிரியுமே அவர் போடுற வீடியோஸ்க்கு எல்லாம் வியூஸ் வரல. என்ன இருந்தாலுமே மிஸ்டர் பீஸ் அவரோட முயற்சியை கைவிடல. அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண சேனலை குவிட் பண்ணிட்டு ரெண்டாவதா மிஸ்டர் பீஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றாரு. ஆரம்ப காலகட்டத்துல அந்த சேனல்லையும் மைண்ட் கிராஃப்ட் போன்ற வீடியோஸ் தான் அப்லோட் பண்றாரு. அந்த மாதிரி வீடியோஸ்க்கு வியூஸ் வரல. அதுக்கப்புறம் எல்லாருமே பண்றவே நான் பண்ணக்கூடாது, நம்ம ஏதாச்சும் வித்தியாசமா பண்ணணும்னு சொல்லிட்டு 1 லட்சம் என்றது வீட்டை 1 லட்சம் வைக்கிறது யாருன்னே தெரியாத கிரெடிட் கார்டு கொடுத்து யூஸ் பண்ண சொல்றது சவப்பட்டில 50 மணி நேரம் ஸ்குவிட் கேம் ரியல் லைஃப் நடத்த சொல்லிட்டு யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல வித்தியாசமான வீடியோஸ் அப்லோட் பண்றாரு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மிஸ்டர் பீஸ் இப்ப எந்த அளவுக்கு ஒரு பெரிய இருக்கான்னு சொல்லிட்டு. நம்மளோட இலக்கு அடையிற வரையும் எந்த வித விஷயத்தையும் விடாமேஜர் செஞ்சா விஸ்வரூப வெற்றி கிடைச்சு மிஸ்டர் பீஸ் பண்ண தெரிஞ்சுக்கலாம்.